ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம ஆத்தர் டேரியஸ் ஃபோரெக்ஸ் எழுதுன திங்க் ஸ்ட்ரெயிட் புக்கோட சம்மரியை தான் பார்க்க போறோம். சரி, புக்கோட சம்மரி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்கறேன். நம்ம உடம்புல இருக்க எலும்புகள், தசைகள், நரம்புகள் இதெல்லாத்துலயும் ஏதாவது ஒண்ணு வலுவானதா இருக்கும். அப்படி பாக்குறப்போ நம்ம உடம்புல இருக்க வலுவான தசை, அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் எது? எல்லாரும் நாக்குன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா இதுக்கான பதில் நாக்கு கிடையாது. இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வர பாருங்க. திங்க் ஸ்ட்ரெயிட், இதுக்கு நேராக யோசி, நேர்கொண்ட பார்வை, இந்த மாதிரி பல அர்த்தங்கள் சொல்லலாம். திங்கிங் பத்தி எத்தனையோ புக் வந்திருக்கு. ஆனா அந்த புக்ஸ்ல எப்படி நம்ம சிந்திக்கிற முறைய மாத்துறது அப்படின்னு ஸ்டெப்ஸ் எல்லாம் அதிகம் சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா ஆத்தர் டேரியஸோட இந்த திங்க் ஸ்ட்ரெயிட் புக்ல நம்ம சிந்திக்கிற வழிமுறைய எப்படியெல்லாம் மாத்துறது அப்படின்னு பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் சொல்லப்பட்டிருக்கும். அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணாலே நம்ம எந்த வழியில சிந்திச்சா சரி, எந்த வழியில சிந்திச்சா தவறுன்னு புரிஞ்சு அதை மாத்திட்டு வாழ முடியும். நாம தினமும் சிந்திக்கிற சிந்தனைகள்ல முக்கால்வாசி அர்த்தமே இல்லாத, தேவையே இல்லாத சிந்தனைகளா தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு உங்க மைண்ட்ல இருந்து நீக்கணும். எது தேவையான தாட்டோ அர்த்தமுள்ள தாட்டோ அதை மட்டும்தான் நீங்க சிந்திக்கணும். தெளிவா சிந்திக்கிற தன்மைய வளர்த்துக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா பயிற்சி வேணும். நம்ம உடம்ப ஃபிட்டாக்க, தசைகளை வளர்க்க எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோமோ அதே மாதிரி தெளிவான சிந்தனைகளை சிந்திக்க நம்ம மூளைக்கும் பயிற்சி கொடுக்கணும். என்ஜினியரிங்க 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் சில பேரு எஜுகேஷன் பக்கமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி கிடையாது இந்த திங்கிங். நம்ம சாகுற வரைக்கும் இந்த திங்கிங் நம்ம கூடவே பயணிக்கும். நம்ம மைண்டு எப்பவுமே ஒரு விஷயத்துல ப்ரீ ஆக்கியபைடா வச்சுப்போம். உதாரணத்துக்கு, வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டணும்னா அதை நினைவுல வச்சுக்க எந்நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். வேலை பாக்குறப்ப கூட யோசிப்போம், அப்ப வேலையில கவனம் இருக்காது. அந்த மாதிரி ப்ரீ ஆக்கியபைடா வச்சுக்கிறது எவ்வளவு தவறு அப்படின்னு ஆத்தர் டேரியஸ் இந்த புக்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படியெல்லாம் நம்ம எண்ணங்கள் நமக்கு எதிரா வேலை செய்யுதுன்னும் ஆத்தர் டேரியஸ் இந்த புக்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. மக்கள் எல்லாரும் அவங்க மைண்ட கட்டுப்படுத்துறதே இல்ல, அதை ஃப்ரீயா விட்டுடுறாங்க. அவங்க எண்ணங்களையும் கட்டுப்படுத்துறது இல்ல, ஃப்ரீயா விட்டுடுறாங்க. அப்படி பண்ணாம அவங்க மைண்டுக்கு மாஸ்டர் ஆகணும். தான் என்ன யோசிக்கணும், எப்படி யோசிக்கணும், இதுக்கான சாய்ஸ் மக்கள் கையில தான் இருக்கு. ஆனா அதை அவங்க ரொம்ப ரேரா தான் பயன்படுத்துறாங்க. ஒன்ஸ் நம்ம மைண்ட நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதிகளையும் சரியா வழி நடத்த முடியும். இந்த புக்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய சில பாடங்கள் என்னன்னு பாக்கலாம். நம்பர் 1, யூ பிகம் வாட் யூ திங்க். நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுவாதான் நாம ஆவோம். இந்த புக்க ஆரம்பிக்கிறப்பவே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டோட கதையை தான் ஆத்தர் டேரியஸ் சொல்லிருப்பாரு. அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு பல வருடங்களா சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டே இருந்திருக்கு. அது கூடவே ஆங்ஸைட்டி, ஹாலுசினேஷன்ஸ் இதெல்லாமும் சேர்ந்து இருந்திருக்கு. இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லைன்னு அந்த ஸ்டூடெண்ட் நம்புறாரு. அவரோட இந்த டிப்ரெஷன் அவரோட அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஜெனட்டிக்கலா இருக்கு அப்படின்னா அதை மாத்துறது ரொம்பவே கஷ்டம். போக போக தற்கொலை எண்ணங்கள் அவருக்கு இன்னும் அதிகமாயிருக்கு. அப்போ ஒரு பிரெஞ்சு பிலாசபரோட கட்டுரையை அவர் படிக்கிறாரு. உடனே அவருக்கு ஏதோ ஒரு பலம் கிடைக்குது, சிந்திக்கிறதுக்கான ஃப்ரீடம் அவருக்கு கிடைக்குது. அப்போதான் தன்னோட சிந்தனைகளை பயன்படுத்தி மன அழுத்தத்திலிருந்து வெளியில வராரு. இந்த யங் மேன் தான் வளர்ந்து பிற்காலத்துல அமெரிக்காவோட முக்கியமான சைக்காலஜிஸ்டா மாறுறாரு. அவர் தான் வில்லியம் ஜேம்ஸ். ஜேம்ஸ் மத்தவங்களுக்கு டீச் பண்றப்போ அவர் எண்ணங்களை கட்டுப்படுத்துற விஷயத்த தான் அடிப்படையா சொல்லிக் கொடுப்பாரு. நம்மளோட சுயநினைவுல வர்ற எண்ணங்கள்ல எதுல நம்ம கவனத்தை செலுத்தலாம்னு நாம தான் முடிவெடுக்கணும்னு ஜேம்ஸ் சொல்றாரு. சோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் நாம மாறுவோம். நெக்ஸ்ட், நம்பர் 2, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிராக்டிக்கல் திங்கிங். நடைமுறைக்கு சாத்தியப்படாத நிறைய விஷயங்களை நாம சிந்திப்போம். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சாதான் நம்ம வாழ்க்கைய சிறப்பா வழிநடத்த முடியும்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மனுஷனோட மூளை ஒரு சிறந்த மெஷின்னே சொல்லலாம். பெரிய பெரிய டாஸ்க் எல்லாம் பண்ற அளவுக்கு எந்த டெக்னாலஜிக்கும் இல்லாத திறன் கூட மனுஷனோட மூளைக்கு இருக்கு. நம்ம மைண்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒண்ணு, அதனாலதான் நாம புத்தி கூர்மை வாய்ந்த இனமா இருக்கும். அதே சமயத்துல சில நேரம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத நிறைய விஷயங்களையும் நாம சிந்திப்போம். தியரட்டிக்கலா பார்த்தோம்னா நம்ம எண்ணங்கள் எல்லாத்துக்குமே லாஜிக் இருக்கும். ஆனா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட எண்ணங்கள் லாஜிக் அடிப்படையா வச்சு இருக்கிறத விட ஆசைகள் அடிப்படையா வச்சுதான் இருக்குமா. சூப்பர்மேன் மாதிரி எனக்கும் பறக்கிற சக்தி இருந்தா எப்படி இருக்கும், சக்திமான் மாதிரி எல்லா உயிரையும் என்னால காப்பாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரியான லாஜிக்கே இல்லாத ஆசைகள் எண்ணங்கள் தான் நமக்குள்ள அதிகமா இருக்குன்னு ஆத்தர் சொல்றாரு. அது மட்டுமல்லாம நம்ம எண்ணங்கள் உருவாகிறதுக்கு நம்ம உள்ளுணர்வுகள், எமோஷன்ஸ், தவறான செய்திகள் இதுதான் முக்கியமான காரணங்களா இருக்குன்னும் சொல்லப்படுது. ஆனா சரியான தகவல்கள் மூலமாவும் பிராக்டிக்கல் விஷயங்கள் மூலமாவும் தான் நம்ம எண்ணங்கள் உருவாகணும். அப்பதான் எந்த குழப்பமும் இல்லாம இந்த நிஜ உலகத்துல வாழ முடியும், சிந்தனைகளையும் நேர்படுத்த முடியும். நெக்ஸ்ட், நம்பர் 3, யூஸ் தட் ஒர்க்ஸ். வாழ்க்கைனா அதுல மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும்.
ஒரு கட்டத்துல நமக்கு வெற்றி கிடைக்கும், ஒரு கட்டத்துல நமக்கு தோல்வி கிடைக்கும். இது ரெண்டுமே நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கண்டிப்பா கத்துக் கொடுக்கும். நம்ம மைண்ட் நம்மளை பயன்படுத்தக்கூடாது. நம்ம தான் நம்ம மைண்ட நமக்கான தேவைகளை அடையறதுக்கு பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண நம்ம எண்ணங்கள் எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் போகலாம். சோ நமக்கு எது தேவை, நமக்கு எது முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவைப்படுற விஷயத்துக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ அதை சரியா தேர்ந்தெடுத்துக்கணும். நம்ம மைண்டுக்கு மாஸ்டர் ஆகுறதுக்கு முதல் ஸ்டெப் ஃபேக்ட்ஸ் எதுன்னு செக் பண்ணணும். அப்புறம் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சமாச்சும் கவனிக்கணும். ஃபைனலா பிராக்டிக்கலான கன்க்ளூஷன்ஸை கொண்டு வரணும். எந்த எண்ணம் உண்மையா நடக்குமோ அதை மட்டும் பயன்படுத்தினா நம்ம எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்தலாம். நெக்ஸ்ட் நம்பர் 4, கிளியர் திங்கிங் ரெக்வயர்ஸ் ட்ரைனிங். இந்த உலகத்துல நம்ம திறமசாலி ஆகணும்னா அதுக்கு பயிற்சி ரொம்பவே முக்கியம். நீங்க சரியான வழியில சிந்திக்கணும், சரியான முறையில நடந்துக்கணும்னா அதுக்கு உங்களோட மைண்டை நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 5, ஃப்ரம் கேயாஸ் டு கிளாரிட்டி. நமக்குள்ள வர எண்ணங்களை நம்ம குழப்பமா மாத்திக்கிறோம். சிலந்தியோட வள மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸா நம்ம எண்ணங்களை பின்னி வச்சிடுறோம். இதனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. கடந்த காலத்துல நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறப்போ நம்ம உணர்ச்சிகள்லாம் அப்படியே பொங்கி எழுந்து சீலிங்க பிச்சுக்கிட்டு வானம் வர ஜெட்டு வேகத்துல பறந்து போகும். இதனால ஏதாவது பலன் இருக்கா? ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, அதை உங்களால மாத்த முடியுமா? வேணும்னா சூர்யா மாதிரி டைம் மெஷின் கண்டுபிடிச்சா அதை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்தை மாத்தவே முடியாது அப்படிங்கிறப்போ அந்த எண்ணங்களை நம்ம ஏன் நிகழ்கால எண்ணங்களோட குழப்பிக்கணும்? அதை தெளிவா சிந்திச்சு பொங்கி எழுற நம்ம நிகழ்காலத்தோட சூழ்நிலைகளை தெளிவா பாக்குறதே இல்ல. எதிர்காலத்துல நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அந்த சிந்தனைகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். இப்படி கடந்த கால நிகழ்கால எதிர்கால எண்ணங்களை மொத்தமா போட்டு குழப்பி வச்சிருக்கோம். எது நிஜமா நமக்கு தேவைப்படும்னே தெரியாது. சோ பயன்பாடே இல்லாத எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு நிகழ்காலத்துக்கு தேவையான எண்ணங்களை மட்டும் வச்சுக்கணும். அப்பதான் எந்த மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலைகளா இருந்தாலும் அதுல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். குழப்பமான எண்ணங்களை விளக்கிட்டு தெளிவான சிந்தனைக்குள்ள வாங்க. நம்பர் 6, லைஃப் இஸ் நாட் லீனியர். நம்ம வாழ்க்கை நேரான கோட்டுல பயணிக்காது. அதுக்குன்னு பல வழிகளை ஒவ்வொரு திசையிலும் உருவாக்கிக்கும். ஆனா வாழ்க்கையில நம்ம பிளான் எல்லாமே நேர்கோட்டுல உருவாக்குறப்போ நம்ம இலக்கை எளிமையா அடைஞ்சிடலாம். நம்ம படிச்சா வேலை கிடைக்கும். ஏன் நமக்கு வேலை கிடைக்கணும்? ஏன்னா நமக்கு காசு முக்கியம். அப்ப காசு வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல நல்லா படிச்சு நல்ல வேலையை தேட ஆரம்பிப்போம். இது நேர்கோட்டுல இருக்கும். ஆனா இன்னும் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை நேர்கோட்டுல பயணிக்காது. நம்ம படிக்கிறப்போ நிறைய தடங்கள் வரும், நம்ம கவனம் செதறும், வழி மாறும், இப்படி பல விஷயங்கள் நடக்கும். நம்ம சரியான டிரெக்ஷன்ல வேலை பார்க்கறோம், நம்ம சிந்தனைகள் சரியான டிரெக்ஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட இலக்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பரிசுகளோட வாழ்க்கையோட நேரான கோட்டுல பயணிச்சு அடைய முடியும். நெக்ஸ்ட் நம்பர் 7, கனெக்ட் த டாட்ஸ். நம்ம மூளையோட செயல்பாடு நிறைய நியூரான் அணுக்களை கனெக்ட் பண்ணி தான் நடக்கும். இப்ப நான் ஒரு பொருளை பாக்குறேன், உதாரணத்துக்கு போனை பாக்குறேன். இது போன் தான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஏன்னா கடந்த காலத்துல இதுதான் போன் அப்படின்னு என்னோட பிரெயினுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப நான் இந்த போனை பாக்குறப்போ அந்த பழைய எண்ணங்களோட நம்ம மூளை கனெக்ட் பண்ணிக்குது. நிகழ்காலத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களை நம்ம கடந்த காலத்திலேயே கத்து வச்சிருப்போம். அப்ப தேவையான நேரத்துல அந்த விஷயத்த நம்ம கனெக்ட் பண்ணணும். இது மூலமா நம்மளோட கடினமான சூழ்நிலைக்கு சிறந்த சொல்யூஷன் கிடைக்கும். சோ கடந்த காலத்துல இருக்க எண்ணங்கள்ல எது தேவையான எண்ணங்களோ அதை மட்டும் நிகழ்காலத்துக்கு பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் நம்பர் 8, ஃபில்டர் யோர் தாட்ஸ். வீடு அழுக்கா குப்பையா எல்லா பொருளும் செதறி கிடக்குதுன்னா நமக்கு பைத்தியம் பிடிக்கும். வீடுக்கே இப்படி பைத்தியம் பிடிக்குதுன்னா நம்ம மைண்டுக்குள்ள இதே மாதிரி குப்பைகள் இருந்தா நமக்கு எந்த அளவுக்கு பைத்தியம் பிடிக்கும்? சோ அப்பப்ப நம்ம சிந்தனைகளை வடிகட்டணும். எது தேவை எது தேவையில்லன்னு ஆராய்ஞ்சு அதெல்லாம் அப்பப்ப ஃபில்டர் பண்ணி மைண்ட்ல இருந்து விளக்கிட்டா நம்ம சிந்திக்கிறதுக்கான வழிமுறை மாறும். நெக்ஸ்ட் நம்பர் 9, ஸ்டாப் திங்கிங். சிந்திக்கிறது நிறுத்தணுமா? அது எப்படி? அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு கேட்கலாம். சிந்திக்கிறதையே ஆத்தர் நிறுத்த சொல்லல, நெகட்டிவ் திங்கிங்க தான் நிறுத்த சொல்றாரு. வருத்தம், மன அழுத்தம், இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்க நல்ல எண்ணங்களையும் சேர்த்து அழைச்சிரும். நம்ம நல்ல எண்ணங்களை யோசிச்சாலும் கெட்ட எண்ணங்களை யோசிச்சாலும் அத நம்ம சுயநினைவோடு தான் யோசிப்போம். சோ உங்க சுயநினைவை வச்சே நெகட்டிவா இருக்க எண்ணங்களை உங்க மைண்டுக்கு வரவிடாம தடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 10, த ரூல் ஆஃப் தம்ப் ஃபார் திங்கிங். உங்களால எந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியுமோ அதை பத்தி மட்டும் யோசிங்க. அதுவே தேவையில்லாத, பயன்பாடில்லாத, கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத 99% எண்ணங்களை வெளியேற்றிடும். நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு உதாரணம் நம்மளோட ஆசைகள், நடத்தை, ஆக்ஷன்ஸ், இதெல்லாம் தான். நம்ம கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு உதாரணங்கள் மத்தவங்களோட வாழ்க்கை, கடந்த காலம், எதிர்காலம், இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் நம்பர் 11, டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் மைண்ட்.
நம்ம மைண்டையே நம்ப கூடாதா? அப்ப இந்த உலகத்துல எதை தான் நம்புறது அப்படின்னு நீங்க குழம்பலாம். எந்த விஷயம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லையோ அந்த விஷயத்த நீங்க நம்ப கூடாது. அதே மாதிரி உங்க மைண்டும் உங்க கட்டுப்பாட்டுல இல்லாதப்போ அதையும் நீங்க நம்பவே கூடாது. இப்போ நம்ம இங்க நிகழ்காலத்துல உட்காந்துகிட்டு கடந்த காலத்தை பத்தியும் யோசிக்க முடியும். அப்படி யோசிக்கிறப்போ போயும் போயும் ₹1 மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு அந்த குழந்தைகிட்ட இருந்து புடுங்கி தின்றுருக்கேன், அப்ப நான் எவ்வளவு அல்பையா இருந்திருக்கேன் அப்படின்னு நம்மள நாமளே ஜட்ஜ் பண்ணிப்போம். முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம ஏன் நம்மள ஜட்ஜ் பண்ணிக்கணும்? 7 வயசுல சின்ன பிள்ளைகிட்ட மிட்டாயை பிடுங்கி தின்னிருந்தாலும் அது ஏதோ அறியாம செஞ்ச தப்புனே வச்சுப்போமே. ஆனா அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அடுத்த வாட்டி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற லெசனை மட்டும்தான். சோ உங்க மைண்ட நீங்க நம்ப கூடாது, ஏன்னா அது நம்மள நம்மளே ஜட்ஜ் பண்ண வைக்கிது. ஒரு தலை பட்சமா பாக்குறது, ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட தவறான விஷயங்கள். உதாரணத்துக்கு, படிச்ச பசங்களுக்கு நாகரிகம் தெரியும், படிக்காத பசங்களுக்கு நாகரிகம் தெரியாது. இந்த மாதிரி தவறா வரையறுக்கப்பட்ட விஷயங்களை நம்ம கண்டுக்க கூடாது. எது தவறான விஷயம், எது சரியான விஷயம்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சாலே நம்ம கண்டிப்பா மைண்ட கட்டுப்படுத்த முடியும், நேரான சிந்தனையையும் கையாள முடியும். நெக்ஸ்ட் நம்பர் 12, ட்ரூ வர்சஸ் அன்ட்ரூ. எது உண்மை எது பொய்ன்னு நம்ம மைண்டுக்கு நாம தான் பிரிச்சு காட்டணும். சில நேரங்கள்ல நம்ம கற்பனையிலேயே வாழ்ந்திருப்போம். ஒருத்தனை நம்ம குத்துனா அவன் அப்படியே பறந்து போய் தள்ளு வண்டியெல்லாம் உடைச்சிட்டு விழுவான் அப்படின்னு படத்தை பார்த்த மோகத்துல, எவனாச்சும் ஒருத்தன் போடா தண்ட சோறுன்னு திட்டுனா யார பாத்துடா தண்ட சோறுன்னு சொன்னேன்னு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ஓடுற மாதிரி கற்பனை பண்ணி அவனை ஒரு குத்து குத்துவோம். அதுக்கப்புறம் நடக்கிற விளைவு தள்ளு வண்டியெல்லாம் உடையாது, நம்ம தான் கை கால் உடஞ்சு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருப்போம். சோ எது ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்கணும். நம்மள ஈர்க்கறதுக்காக படத்துல நிறைய காட்சிகள் வச்சிருப்பாங்க, ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. அந்த ஃபைட் சீனையே அவங்க பல டேக்ல கயிறு வச்சு டூப் போட்டெல்லாம் எடுத்திருப்பாங்க. எல்லாமே பொய்யான செட்டிங்கா தான் இருக்கும். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மைன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கான்சியஸா வாழ்க்கையை நடத்தாதப்போ நம்ம மைண்ட் அதை தான் உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு உண்மையா இருக்க சில விஷயங்கள் மத்தவங்களுக்கு பொய்யா தெரியும். இந்த உண்மைகள் எல்லாமே நம்மளோட ஆசைகள்ல இருந்துதான் அதிகமா உருவாகிருக்குமே. இதுதான் உண்மைன்னு மத்தவங்களை கன்வின்ஸ் பண்றது சுத்த வேஸ்ட். அவங்கள கன்வின்ஸ் பண்ண போய் நம்ம மைண்டுக்குள்ளேயே பொய்யான எண்ணங்கள் நமக்கே தெரியாம விதைக்கப்பட்டுரும். இந்த ஒருதலை பட்ச சிந்தனை, பாரபட்சம் பாக்குற சிந்தனை, இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருந்து தூக்கி போடுங்க, சிந்தனைகளை சீர்படுத்துங்க. நெக்ஸ்ட் நம்பர் 13, டேக் யோர் டைம் டு திங்க். பதறிய காரியம் சிதறி போகும்னு சொல்லுவாங்க. பதட்டத்துல எடுக்கிற எந்த ஒரு முடிவும் தப்பான முடிவா தான் இருக்கும். நம்ம பதட்டத்துல முடிவெடுக்கிறப்போ ஒருதலை பட்ச முடிவுகள் இல்ல பாரபட்சம் பார்த்து எடுக்கிற முடிவுகளா தான் எடுப்போம். பொறுமையா சிந்திச்சுதான் முடிவுகளை எடுக்கணும். ஸ்லோவா ஒருத்தன் சிந்திக்கிறான், 10 யோசிச்சு ஒருத்தன் டெசிஷன் எடுக்கிறான்னா அவனை நம்ம நெகட்டிவா தான் பார்ப்போம். ஆனா எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்காது, சில தெரியாத விஷயங்களும் கண்டிப்பா இருக்கும். சோ எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியாத அவன் பல நாட்கள் டைம் எடுத்து முடிவெடுக்கிறதுல தப்பு இல்ல. அது மட்டுமில்லாம நம்ம ரொம்ப நாள் சிந்திச்சு எடுக்கிற முடிவுகள் லாஜிக்காவும் இருக்கும், சிறந்ததாவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 14, ட்ரா யோர் தாட்ஸ். மொழிகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சைகைகள் மூலமா தான் மக்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க. சிலர் வரைஞ்சு காட்டுறது மூலமா பேசிக்கிட்டாங்க. சோ உங்க எண்ணங்களை வரைபடங்கள் மூலமா வெளிப்படுத்தலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம கற்பனை திறன் மூலமா வரைஞ்சு அதுல இருந்து உங்க எண்ணங்கள் என்ன, எது நல்ல எண்ணங்கள் எது கெட்ட எண்ணங்கள்னு பிரிச்சு நம்ம சிந்தனைகளை சரி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்பர் 15, பி யோர் செல்ஃப். நம்மளை பத்தி நமக்கு தான் அதிகம் தெரியும். மத்தவங்க நம்மள என்ன வேணாலும் ஜட்ஜ் பண்ணிக்கலாம், நாம எப்படின்னு நமக்கு தானே தெரியும். நமக்கு எது தேவை எது தேவையில்ல, மத்தவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து என்ன தேவை என்ன தேவையில்ல, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எண்ணங்கள்ல நாம தெளிவா இருப்போம். நாம செய்யற எல்லா செயல்களும் நம்ம எண்ணங்களை பொறுத்துதான் இருக்கும். சோ செயல்களை வச்சு நம்மளை பத்தி நாம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நீங்க நீங்களா இருங்க, மத்தவங்க சொல்றாங்கன்னு உங்க ட்ரூ செல்ஃபை இழக்காதீங்க. அப்படி இழக்கிறப்போ உங்க சிந்தனை நேரான வழியில இருக்காது, திசை மாறும். நெக்ஸ்ட் நம்பர் 16, பிராக்டிக்கல் மணி ரூல்ஸ். இப்ப இருக்க உலகத்துல பணம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பணம் தான் முக்கியம், பணம் மட்டுமேதான் முக்கியம்னு அது நம்மள வழி நடத்தக்கூடாது. நம்ம தான் பணத்தை வழி நடத்தணும். பணத்துக்காக வேலை பார்க்கறது சில நேரம் நமக்கு பலனா தான் இருக்கும், ஆனா அது நம்மளோட ட்ரூ நேச்சரையே மாத்திடும். ஒரு வேலை செய்யறப்போ அதை பிடிச்சு செய்யணும், பணத்துக்காக மட்டுமே செய்யறப்போ அங்க அர்த்தமே மாறிடும். ஆத்தர் டாரியஸ் பணத்துக்குன்னு சில ரூல்ஸ் சொல்றாரு, அதை வச்சு நம்ம பணத்துக்கான சிந்தனைய சரியா பயன்படுத்தலாம். நமக்கு என்ன முக்கியமோ அத்தியாவசியமோ அந்த பொருள்களை மட்டும்தான் வாங்கணும். மாத வருமானத்திலிருந்து 10% சேமிப்புல போடணும். கடன்ல இருந்து விலகியே இருக்கணும். கடன் வாங்குறதையும் அதிக கடன் கொடுக்கறதையும் தவிர்த்துக்கோங்க. பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த பணத்தை நீங்க திரும்ப எடுக்கணும். அப்படியே போயிடும்னு தெரிஞ்சா அதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சேமிக்கிறேன்ற பேர்ல ரொம்ப கஞ்சத்தனமாவும் இருக்கக்கூடாது. இதுதான் பணத்துக்கான ரூல்ஸ். இத ஆத்தர் கட்டாயம் கடைபிடிக்க சொல்றாரு. நாம ஸ்கில்ஸ கத்துக்கிறதுல நிச்சயமா இன்வெஸ்ட் பண்ணலாம். பணமும் வேலையும் நம்ம போடுற எஃபர்ட்ஸ்னாலதான் வரும். ஆனா எஃபர்ட் போடுறதுக்கு நம்ம கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கணும்.
சோ ஸ்கில்ஸ வளர்த்துக்க எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பணத்தை ஒரு தடவை நம்ம இழந்துட்டா அது திரும்ப நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இழந்த நேரமும் நமக்கு திரும்ப கிடைக்காது. நமக்காகவும் நம்ம ஸ்கில்ஸ வளர்த்துக்கவும் நாம இன்வெஸ்ட் பண்றப்போ நம்ம நேரத்தை சரியா செலவு பண்றோம்னு அர்த்தம். சோ பணத்தோட மதிப்பை புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம சிந்தனைகளை பணத்துக்கு அடிமையாக்க கூடாது. பணத்தை தான் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 17, டேக் திங்கிங் அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன். சிந்தனைகள்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு தேவையான சிந்தனை, இன்னொன்னு தேவையில்லாத சிந்தனை. தேவையில்லாத சிந்தனைகள் நம்மள ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். ஆனா தேவையான சிந்தனைகள் நம்மள என்ன விஷயமானாலும் முயற்சி எடுத்து செய்ய வைக்கும். தேவையான சிந்தனைகளை அதிகமா நம்ம சிந்திக்கிறப்போ நம்ம செயல்பாடுகளும் சிறப்பா இருக்கும். திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளேயே சொல்யூஷனை தேடாம வெளியில வந்து சிந்திச்சு அதுக்கான சொல்யூஷனை தேடணும். சில நேரங்கள்ல ஏன் இப்படி நடக்குது, ஏன் இதை பண்ணணும், எப்படி இது நடக்குது, இப்படியெல்லாம் கேள்விகள் நமக்குள்ள வரும். நம்மளோட இந்த எண்ணங்கள் தான் நம்மள வழி நடத்தவே செய்யும். சோ உங்க மைண்டுக்குள்ள இந்த கேள்விகளை போட்டு குமிக்காம என்னென்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் போட்டு வைங்க. அதை வச்சே நம்ம சிந்தனைகளை சீராக்க முடியும். நெக்ஸ்ட் நம்பர் 18, டோன்ட் லிவ் வித் ரிக்ரெட் அண்ட் நெவர் லுக் பேக். முன்னாடி நடந்த விஷயங்களை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டே இருக்கோம்னா நம்மளால அடுத்த விஷயத்த சிந்திக்க முடியாது. நமக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சா நேரம் தான் வீணாகும். பாஸ்ட போகட்டும்னு விட்டுட்டு பிரசன்ட்ல கவனம் செலுத்துங்க. அப்போ உங்க சிந்தனைகளும் சீராகும். சரி, நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கான பதில தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் நாக்கு கிடையாது, மேசட்டர். நம்ம சாப்பிடுறதுக்காக பேசுறதுக்காக வாயை திறந்து திறந்து மூடுறப்போ இந்த மேசட்டர் மசில் தான் உதவி பண்ணும். நம்ம கண்ணத்துக்கு உள்ள ஜாவோட பின்பகுதியில தான் இந்த திக்கான மசில் இருக்கும். இந்த மேசட்டர் இல்லைன்னா நம்மளால மென்னு சாப்பிட முடியாது, வாய் அசைக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஆல்ரைட், அடுத்ததா நம்பர் 19, இன்னர் காம். உங்களுக்குள்ள நீங்க அமைதியை தேடுங்க. அதுக்கு ரொம்ப அதிகமான முயற்சியெல்லாம் எடுக்காம சிம்பிளான வழியிலேயே அமைதியை தேடுங்க. முதல்ல எந்த விஷயத்துக்கும் உங்களை நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. மனதளவுல அமைதியா இருங்க. அதுக்கு சிறந்த வழி மெடிடேஷன். தியானம் பண்றதுனால நிறைய பலன்கள் இருக்கு. நம்ம சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்த முடியும். மெடிடேஷன் மூலமா உங்க மைண்டையும் உங்க எண்ணங்களையும் எளிமையா கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்பர் 20, திங்க் பியாண்ட் யுவர் செல்ஃப். பிராக்மேட்டிசம் கான்செப்ட் தான் ஆத்தர் டேரியஸ் இந்த புக்கை எழுத வச்சிருக்கு. பிராக்மேட்டிசம் அப்படின்னா ஒரு பிரச்சனைய முறையான வழியில சரி செய்யணும். தியரிஸ் வச்சில்லாம பிராக்டிக்கலா இது பாசிபிளான்னு பார்த்து அந்த பிரச்சனைய சரி பண்றது. அதாவது ஃபிக்ஸ்டு ஐடியாஸ் இல்லாம நம்ம எண்ணங்களை வச்சே நம்ம பிரச்சனைய சரி பண்றது. உதாரணத்துக்கு, கடல் அழகா இருக்குன்னு நம்ம சிந்திச்சா அந்த கடல் அழகா தான் இருக்கும். அதுவே கடல் அழகில்லன்னு நினைச்சா அது அழகா தெரியாது. நடைமுறைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது தான் பிராக்மேட்டிசம். பிராக்மேட்டிசம வில்லியம் ஜேம்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அவரோட ஃப்ரெண்டான சார்லஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ் தன்னோட ரெப்யூட்டேஷன் எல்லாம் இழந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை சந்திச்சாரு. அவருக்கு இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சதுக்கான கிரெடிட்டை கொடுக்கறாரு. ஜேம்ஸோட இந்த செயல் மூலமா நம்மளை தாண்டி நம்ம எப்படி சிந்திக்கணும்னு வில்லியம் ஜேம்ஸ் நமக்கு சொல்லித்தராரு. தன்னோட ஃப்ரெண்டுக்கு அவர் உதவி செஞ்சு அவரோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை காட்டியிருக்காரு. அது மட்டுமில்லாம இந்த கான்செப்டை கொடுத்து நம்ம எல்லாருக்குமே அவரு வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிய வச்சிருக்காரு. நம்மளையும் தாண்டி நம்ம சிந்திக்கணும். இந்த 20 விஷயங்கள் மட்டுமில்லாம இந்த புக்ல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஆத்தர் டேரியஸ் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே நம்ம சிந்தனைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு கண்டிப்பா உதவும். நம்ம வாழ்க்கையிலையும் பிராக்டிக்கலா அப்ளை பண்ற மாதிரியான வழிமுறைகளை தான் ஆத்தர் டேரியஸ் சொல்லியிருப்பாரு. இந்த புக்கை முழுமையா படிக்க கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆத்தர் டேரியஸ் சொன்ன விஷயங்களை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி உங்க சிந்தனைகளை சீர்படுத்துங்க. எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க. முக்கியமா பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.